நவம்பர் 2022 அன்று அமுதசுரபி தீபாவளி மலரில் எழுத்தாளர் ராஜசியாமளாவின் ஆர்டிஸ்ட் என்னும் சிறுகதை ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். சுஜிதாவிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தபோது ரதி தீபாவளி புடவைக்கு ஓரம் அடித்து கொண்டிருந்தாள். ஹே சொல்லுடி, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லடி, சென்னைக்கு வந்திருக்கேன், உன்னை பார்க்க வரலாமான்னு தான். இது என்னடி கேள்வி? வா வா. ரதியின் குரலில் பள்ளி விட்டவுடன் அம்மாவை பார்க்கும் குழந்தையின் ஆர்வம். அடுத்த அரை மணி நேரத்தில் சுஜிதா வந்து விட்டாள். தோழிக்காக தயாரித்திருந்த சிறப்பு உணவை ஆசையாய் பரிமாறினாள் ரதி. திருச்சி எப்படி இருக்கு? என்ன திடீர்னு சென்னை வருகை? அவருக்கு ஆபீஸ் செமினார், நானும் தொத்திக்கிட்டு வந்துட்டேன். இருவரும் கல்லூரி கதைகளை பேசினார்கள். சிறிது நேரம் பின் சுஜிதா, கொஞ்சம் தீபாவளி பர்ச்சேஸ் பாக்கி, நீயும் வந்தா சேர்ந்து ஷாப்பிங்கை முடிக்கலாமேனு தான். ஓ நாரடி, எங்க போறோம்? வளையல், தோடு, மேக்கப் சாமான் எல்லாம் வாங்கணும். டி நகர், மயிலாப்பூர், இல்ல பாரிஸ் கார்னர் போலாம். எனக்கு கொஞ்சம் வரைய ஆர்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கணும். ஓகே ஓகே. உன் கைவண்ணத்தில் அடுத்து என்ன மலர போகுதுன்னு பார்க்க ஆவலா இருக்கேன் என்றபடி கிளம்பினாள் ரதி. இருவரும் ஷாப்பிங்கை முடித்து கொண்டு ஓவிய பொருட்கள் விற்பனை கடைக்கு போனார்கள். சுஜிதா கல்லூரி நாட்களில் அப்படி ஒன்றும் பெரிதாக வரைந்ததில்லை. திடீரென ஓவியத்தில் ஆர்வம் வந்து முகநூலில் தன் ஓவிய திறமைகளை வெளிப்படுத்தி வருகிறாள் ரதி. அதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டதுண்டு. ரதி வீட்டு கிரக பிரவேசத்தின் போது அழகான ராதாகிருஷ்ணரை தஞ்சை ஓவிய பாணியில் கண்ணாடி ஓவியமாக வரைந்து கொடுத்திருந்தாள். எங்கடி இப்படி அழகா வரைய கத்துக்கிட்ட? நல்லா இருக்கா? தேங்க்யூடி என்று சிரித்தாள் சுஜி. சுஜிதா நல்ல வசதியும் கூட, அதனால் இப்போது வண்ணங்களும் கேன்வாசுகளுமாக வாங்கி தள்ள போகிறாள் என்று நினைத்தாள் ரதி. சுஜிதாவோ வாங்கித்தான் குவித்தாள். ஆனால் எல்லாம் ரெடிமேட் ஓவியங்கள். கண்ணாடி, கேன்வாஸ் என்று எல்லாவற்றிலும் ஓவியம் தயாராக வரையப்பட்டிருந்தன. இவள் அதற்கு வண்ணம் கொடுத்தால் போதும். அதிலும் சில கேன்வாஸ்களில் ஓவியத்தின் மேல் எண்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. அந்த எண்ணை குறிப்பிட்ட வண்ணங்களும் கொடுக்கப்பட்டிருந்தன. அந்த எண்ணுக்கு ஏற்ப அவள் வண்ணம் தீட்டினால் போதும், ஓவியம் தயார். இதுதான் இவள் ஓவியத்தின் பின் உள்ள ரகசியமா? வெளிநாட்டிலிருந்து டைமண்ட் பெயிண்டிங் வாங்கி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, வந்துடுச்சா? எனக்கு இந்திய டைமண்ட் பெயிண்டிங் அவ்வளவா பிடிக்கிறதில்ல, பளபளப்பு போதாது. இல்லம்மா, அடுத்த வாரம் வந்துடும். அடரா, அதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் உங்க கடைக்கு வரேன். இல்லாட்டி எல்லாம் ஆன்லைனில் வாங்கியிருப்பேனே. அது என்ன டைமண்ட் பெயிண்டிங்? ரதி ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கேட்டாள். கடைக்காரர் எடுத்து காட்டினார். லேசாக பசை தடவிய ஓவியம், கூடவே வண்ண வண்ண சின்ன மணிகள் கவர்களில் வைரம் போல் பல பழவென மின்னின. ஓவியத்தில் உள்ள எண்ணெய் பார்த்து வண்ண மணிகளை எடுத்து சரியான இடத்தில் ஊட்டினால் பல பல ஓவியம் ரெடி. யார் வேண்டுமானாலும் செய்யலாமா? நீங்க ஒன்னு ட்ரை பண்றீங்களா? டென்ஷன் குறையும். வியாபார நோக்கம் அவருக்கு. ஆனால் லேசான வேலை இல்லை. தோள்களை குலுக்கினாள் சுஜி. ஆமாம், நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர். மனசு மெடிடேஷன் பண்ணது போல அமைதியாகும். ஓவியத்தை பார்த்து எல்லாரும் அசந்து போவாங்க. கடைக்காரர் விடுவதாக இல்லை. ஃபேஸ்புக், இன்ஸ்டால எல்லாம் போட்டா லைக்ஸ் அள்ளும். எனக்கு 2 கிளாஸ் பெயிண்டிங் ஓவியம் 2000-3000 ரூபாய்க்கெல்லாம் வித்து கூட போச்சு, தெரியுமா? சுஜிக்கு பெருமை. எந்த ஓவியம் வேணுமா? கடைக்காரர் பல ஓவியங்களை கடை பரப்பினார். இல்ல வேண்டாம், யாரோ பெத்த குழந்தைக்கு நான் அழகு செஞ்சு பேர் வாங்குறதில் என்ன பெருமை இருக்கு? தன்னை மீறி சொல்லிவிட்டாள் ரதி. கடற்கரையில் தோழிகள் இருவரும் உட்கார்ந்திருந்தார்கள். ஏதேதோ பேசினார்கள். இருட்ட தூங்கும் போது ரதி, கிளம்பலாமா? அவர் வர நேரமாச்சு. ஓ கிளம்பலாம். ரொம்ப தேங்க்ஸ் டி, ஒரு நாள் பூரா எனக்காக செலவழிச்சிருக்க. சி, வெளி மனுஷி மாதிரி, இது என்ன பேச்சு? பேசியபடி மணலில் நடந்து கார் நிறுத்தும் இடத்துக்கு வந்தார்கள்.
அங்கே ஒரு தெருவோடு ஓவியன் ஒரு குழந்தையை பார்த்து அச்சு அசலாக வரைந்து கொடுத்துவிட்டு 100 ரூபாய் வாங்கி கொண்டிருந்தான். இவர்களை பார்த்தவுடன் அருகில் வந்து, மேடம் உங்களை வரைந்து கொடுக்கட்டுமா, ஜஸ்ட் 100 ரூபாய் என்றான். என்னது வரைய 100 ரூபாயா என்றாள் சுஜிதா. 5 நிமிஷம்தான் மேடம், அப்படியே உங்களை அச்சு அசலா வரைஞ்சிடுவேன், வெறும் 100 ரூபாய்தான். அவன் கெஞ்சினான், பென்சில் கோட்டு ஓவியத்துக்கு 100 ரூபாயா? சுஜிதா விழுவதாக இல்லை. மேடம் ஓவியம் பெரிய கலை, உங்களை மாதிரி படிச்ச ஆளுங்க கூட. ஹலோ, நானே ஆர்டிஸ்ட் தெரியுமா? அடடா, அப்ப உங்களுக்கு ஓவியத்தோட அருமை தெரியாதா என்ன? என்ன மாதிரி ஆட்களை ஆதரிக்காட்டா எப்படி? மாலை 5 மணிலேருந்து இங்க சுத்தி வரேன், 100 ரூபாய் கொடுத்து வரைய யாரும் தயாரில்ல, கண்டதையும் வாங்கி திங்குறாங்க. வாங்கி திங்கறது அவங்க இஷ்டம். கோபமாய் ஆரம்பித்த சுஜியை நிறுத்திவிட்டு, சரிப்பா என்ன வரைஞ்சு கொடு என்றாள் ரதி. திஸ் இஸ் இன்சேன் ரதி, சுஜி தலையில் அடித்து கொண்டாள். அவன் கண்களில் ஒளி பரபரவனை ஏங்கினான். அடுத்த சில நொடிகளில் அழகான ரதி அப்படியே காகிதத்தில் பதிவாகி இருந்தாள். 50 ரூபாயை கொடுத்துட்டு வா, போலாம் என்று கூறி முன்னால் நடந்து போய் காரில் ஏறினாள். 500 ரூபாயை நீட்டினாள் ரதி அவனிடம். சில்லற இல்லீங்களே, மாத்திக்கிட்டு வரட்டுமா? இல்ல வச்சுக்கோங்க, 1000 கணக்கில் பெருமானும் உள்ள திறமை உங்களோடது, ஏதோ என்னால முடிஞ்சது. ஏனோ அவள் மனம் நிறைந்தது. ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் ராஜசியாமளா, ஒரு சிறு முன்னுரை. எழுத்தாளர் ராஜசியாமளா இளவயதிலேயே தன் எழுத்துக்கு பாலமித்ராவில் பரிசு பெற்றார். நாட்டியப்பள்ளி நடத்தும் இவர் ஆடல் அரசி நாட்டிய தென்றல் என்று சிறப்பிக்கப்பட்டதுடன் 250 சிறுகதைகள், 30 நாவல்கள், பல கட்டுரைகள் எழுதியுள்ளார். தினமலர் சிறுகதை போட்டியில் பரிசு வாங்கியதுடன் கலைமகள் சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்றுள்ளார். சித்திரம் வரைவதிலும் வல்லவராக இருப்பதுடன் மொழிபெயர்ப்பும் செய்கிறார். இவர் மறைந்த குமுதம் ஆசிரியர் எழுத்தாளர் பிரியா கல்யாணராமனின் மனைவியும் மறைந்த எழுத்தாளர் லக்ஷ்மி ராஜரத்னத்தின் மகளும் ஆவார்.